Hi friends, welcome back to Journey Villa's Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கேபேஜ் போண்டா எப்படி செய்யலாம்ன்றத பார்க்க போறோம். கேபேஜ் போண்டா செய்யறதுக்கு என்னென்ன வேணும்ன்றத பார்க்கலாம் வாங்க. கேபேஜ் போண்டா செய்யறதுக்கு நான் ஒரு ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீட்டானோ கட் பண்ணிக்கலாம், இல்லை பொடி பொடியாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் கேபேஜ் வந்துட்டு ஒரு கப் கேபேஜை இலக்கோசை இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாலு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது ரெண்டுத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு அரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துனா நம்மளுக்கு நல்லா ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும், அதுக்கோசம் நம்ம அரிசி மாவு சேர்க்கறது. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி எண்ணெய், நல்லா காய வச்ச எண்ணெயை ஒரு கரண்டி எடுத்து இது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லாவே இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லாவே மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு நம்ம போண்டா எப்படி செய்வோமோ அந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு பிசைஞ்சா போதுமானதாக இருக்கும். கேஸ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு எண்ணெயில் இந்த போண்டா மாவு விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லே வச்சு நம்ம எண்ணெயில் இந்த மாவு போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இலக்கோசு வெங்காயம் சேர்த்து நம்ம ஒரு போண்டா செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல காரசாரமான ஒரு போண்டா ஈவினிங் டைமில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி பசங்களுக்கு இலக்கோசில் இந்த மாதிரி நம்ம ஒரு போண்டா ரெசிபி செஞ்சு கொடுத்தோன்னா ஒரு கிளாஸ் காஃபியோட சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கறதுக்கு இது சூப்பரான ரெசிபின்னு சொல்லலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ்க்கு வந்த அப்புறமா நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்குங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் ஃபுல் ட்ரைன் ஆனப்போ பாருங்கள், எவ்வளோ பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. சூப்பரான நல்ல கிறிஸ்பியான ஸ்பைஸியான கேபேஜ் ஆனியன் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.